ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, அப்புறம் ஸ்கோப், இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த சேலரி பேக்கேஜஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, நம்ம இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். பிஎஸ்சி ரெனியூவபிள் எனர்ஜி கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்று எரிசக்தி, திரும்ப பெறக்கூடிய அந்த எரிசக்தி இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும், அதை வந்துட்டு எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோர்ஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாற்று எரிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் எனர்ஜி, அப்புறம் வந்துட்டு ஜியோ தெர்மல் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பயோமாஸ் எனர்ஜி, ஸோ சோலார் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரியான எனர்ஜிஸை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நான் ரெனியூவபிள் சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம் பொருட்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதுக்கு மாற்றாக வந்துட்டு இந்த நான் ரெனியூவபிள் சோர்சஸை வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயும் போல் 10th 12th படிச்சிருக்கணும். ஸோ அந்த 12th வந்துட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு படிச்சிருக்கணும். அதில் வந்துட்டு 55% ஆஃப் மார்க் வந்துட்டு காமனாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சில ரிலாக்ஸேஷனும் இருக்குது அந்த எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் நடக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் வந்துட்டு நடக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது, 1.5 lakhs 2 lakhs பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் முடித்ததுக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எந்தெந்த ஃபீல்டுலலாம் வந்துட்டு இதோடைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போத் ப்ரைவேட் செக்டர் அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர், இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டேட் அப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெனியூவபிள் எனர்ஜி முடிச்சிங்கன்னா இருக்குது. எரிசக்தி துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துறையில் வந்துட்டு ஜாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. பெரிய பெரிய கண்ட்ரிஸ், யூஎஸ், சைனா, அப்புறம் ஜப்பான், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த பிஎஸ்சி ரெனியூவபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதிலே ஹையர் ஸ்டடிஸ் எம்எஸ்சி முடிச்சிருந்தான் அப்படின்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தராங்க. ஸோ இங்கே நம்மகிட்ட அந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த அதானி கிரீன்ஸு, டாடா கிரீன் பவர், சோலரைசர், சுஸ்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஃபேக்ட்ரிஸில், இந்த மாதிரியான இந்த எம்என்சி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெனியூவபிள் எனர்ஜி முடிச்சிருந்தால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர், க்ரீன் இன்ஜினியரிங் மேனேஜர், என்விரான்மெண்டல் இன்ஜினியர், சஸ்டைனபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ்ட்டு, விண்ட் டெக்னாலஜி இன்ஜினியர், விண்ட் டேட்டா அனலிஸ்ட்டு, கெமிக்கல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனலைசர், அதுக்கப்புறம் க்ரீன் பில்டர். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெனியூவபிள் எனர்ஜி முடிச்சிருந்தால் வந்துட்டு கிடைக்குது. கோர்ஸுக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இயர்லி வந்துட்டு 6 to 8 lakhs வரைக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதே அப்ராட் கண்ட்ரீஸில் வந்துட்டு நல்ல போஸ்டிங் கிடைக்கும்போது நம்மளுடைய சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு இந்த கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெனியூவபிள் எனர்ஜி கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வேறு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயும் உங்களுடைய சஜஷன்ஸை கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.